ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 7th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் இனிமே இந்த புருஷ முன்னாடி டிராமாலாம் வேண்டாம், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சோரனுக்காக தானே இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனிச்சு. அவகிட்டே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதுல ஹீரோ கவ மேல கோவம், ஏன் இப்படி எல்லாம் பண்ணன்னு கேட்க, ஆமா இது எல்லாமே டிராமா தானே, உங்களுக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு தேவை சோரனை ஏமாத்துறது, ரெண்டுமே நடந்துருச்சு, இனி அந்த பேப்பர் கல்யாணத்துக்கு அவசியம் இல்லைன்னு இருப்பா. அதுல ஹீரோ கொஞ்சம் அவன் மேல கோவம் ஆயிருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அப்பா ஒரு பையனோட போட்டோ காட்டி, இவன் தான் நான் பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ண ஆளு, மேரி ஆண்டிக்கு தெரிஞ்சவங்க தான், பினான்சியல் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு போறேன் வெளியில வரலன்னு தானே அர்த்தம்.
முன்னிருந்து என்னோட ரிலேஷன்ஷிப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும். எவ்வளவு நாளாகும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நீங்க வெளியில வர? அவன் எனக்கு தெரியல, உடனே என்னால ஒருத்தர் ஹர்ட் பண்ண முடியாதுங்க. அப்ப இன்னும் நீங்க உங்களோட பாஸ்ட்ல இருந்து முழுசா வெளியில வரல. இந்த சமயத்துல நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நான் எப்படி ஏத்துக்கிறது? இதுல நான் வேற உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டேன். நான் ஒரு லூஸ். தயவு செஞ்சு நான் இப்ப கன்ஃபஸ் பண்ணதை மறந்துருங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம இருக்கதான் நல்லது. என்ன திரும்ப திரும்ப நம்பி ஏமாறுறது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. வீட்டுக்கு வரோம். அப்பா இருந்துட்டு என்னமா டேட்டிங் எல்லாம் எப்படி போனிச்சுங்க? போனப்பா சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கிளம்பி வந்துட்டேன்னு அவரு மாதிரி மலிப்புலா பதில் சொல்லவே அப்பாக்கு தெரிஞ்சிருது இவளுக்கு இந்த டேட்டிங் பிடிக்கலையாட்டு இருக்குன்னு. சரிமா வா, நம்ம கொஞ்ச நேரம் பேசலான்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே சின்ன வயசு ஆல்பம் எல்லாம் புரட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடி ஒரு கியூட்டான ஸ்டோரிஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோயினும் அவங்க அம்மாவும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை காட்டி எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்தப்போ அம்மா கூட இருக்கும்னு தானே ஆசைப்படுவாங்க. நீ உன் கல்யாணத்தப்போ அம்மா இல்லையன்னு வருத்தப்படுவல்லாமா? இல்லப்பா, எனக்குதான் அம்மா அப்பா எல்லாமாவுமே நீங்க இருக்கீங்கல்ல. நீங்க எந்த அளவுக்கு எனக்கு எல்லாமாவும் இருந்திருக்கீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை எனக்கு ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் வந்தார்னா அவர்கிட்ட கூட நான் உங்களை தேடுவேன். இதோ இந்த திக் ஐப்ரோஸ், இந்த ஜென்டில் ஸ்மைல், இதெல்லாம் அவர்கிட்ட மிஸ் ஆனிச்சுன்னா நான் டிசப்பாயின்மெண்ட் ஆவேன்னு சொல்லவும், ஏமா இப்படி எல்லாம் ஐஸ் வச்சு காலம் ஃபுல்லா அப்பா கூட இருக்கலன்னு ஐடியா பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லப்பா, உங்களை விட பெட்டரா ஒருத்தர் கிடைச்சாருன்னா உங்களுக்கு டாடா பை பை கட்டிட்டு போயிடுவேன்னு அவளும் காமெடியா சொல்லிட்டு அவங்க அப்பா மேல சாஞ்சுக்கிறான். ஹீரோ ஷெரீன்னு தேடி அவ வீட்டுக்கு வரான். நான் உனக்கு 1 week கால் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறங்க? ஆமா ஹியோ, நாளைக்கு ஒரு பொண்ணு உங்க மனசுல இருக்கதா சொன்னீங்கல்ல, அது ஜூனா தானே? அவன் ஆமான்னு சொல்ல, எப்படியோப்பா உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? நான் மட்டும் இந்த 3 உங்கள இருந்து ரொம்ப தொலைவுல இருந்தப்ப கூட உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன், உங்களுக்காக மட்டுமே என் மனசுல காதல வளர்த்திட்டு இருந்தேன். நீங்க என்ன கம்ப்ளீட்டா மறந்துட்டு வேறொரு பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்குள்ள இருந்த 3 காதல் எப்படி இந்த 3 காணாம போச்சு? ஜஸ்ட் இந்த 3 பிரிவு உங்க மனசுல சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த தடுமாற்றம் தான் ஜூனா, அது காதல் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் இருக்கதான் காதல். சாரி ஷெரீன், என்னால உன் மனசை புரிஞ்சுக்க முடியுது. இப்பவும் எனக்கு உன் மேல அன்பு அக்கறை எல்லாமே இருக்கு, ஆனா காதல் அது இல்ல. ஏன்னா என் மனசு ஃபுல்லா இப்பவும் காதலுக்கான இடத்துல ஜூனா தான் இருக்காங்க. உன்னை ஏமாத்தினது காக்க வச்சது எல்லாமே என்னோட தப்பு தான். முழுசா நீ என்ன மறக்கிற வரைக்கும் நான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். மேல மேல உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலங்க. ஓ, அப்போ நான் உங்களை மறக்கவே எனக்கு டைம் தரேங்கிறீங்க? எவ்வளவு நாள் தருவீங்க? ஒருவேளை காலம் ஃபுல்லா என்னால உங்களை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அது வரைக்கும் நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்ல உங்களுக்காக அந்த ஜூனா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? மாட்டாங்க தானே. அப்ப நான் உங்களை மறக்கவே போறது இல்ல, உங்களை காக்க வச்சுட்டே இருப்பேங்கிறா. ஷெரீனோட எல்லா எமோஷன்ஸும் உண்மைதான், அந்த எமோஷன்ஸை வச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் நம்ம பக்கத்துல வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அது தப்புங்கறத சீக்கிரமே அவர் ரியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஹீரோனோட டீம் மட்டும் சேர்ந்து வரப்போற கான்பரன்ஸ்க்காக ஹீரோட ரெசார்ட்ல சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப அவளுக்கு சான் கிட்ட இருந்து காலு. என்ன இது, நான் அவன் பேசுறதுக்காக வெளியில வரா? சானுக்கு ஹீரோயின் டேட்டிங் போயிருக்காங்கிற விஷயம் மேரி ஆன்டி மூலமா தெரிஞ்சிருந்திருக்கும். தெரிஞ்சதுமே ஏதோ ஒரு யோசனையில டேட்டிங் எங்க நடக்குதுன்னு கேட்டு ஹீரோ தேடி வந்திருப்பான். ஆனா அந்த சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கை கோத்துட்டு போகவும் இவனுக்கு எங்கேயோ மனசுல ஓரமா வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு சின்ன விருப்பம் இருந்திருக்கு, அது இப்பதான் ரியலைஸ் பண்ணிருக்கான். இந்த கொரியன் டைரக்டர்ஸே இப்படிதாங்க, செகண்ட் ஹீரோவை நாஸ்தி பண்ணி வைக்கிறதுல அவனுங்களை மிஞ்சிருக்க ஆளே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா கொரியன் டிராமாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவை விட நமக்கு செகண்ட் ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அழகா டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டு பாதிக்கு மேல அப்படியே அவனுங்களை கிறுக்கனா மாத்தி நம்மளையும் குழப்பி விட்டுருவானுங்க. அந்த மாதிரிதான் இந்த டிராமாலையும் நடந்திருக்கு. சோ ஏன் எப்படி என்ன ஏதுன்னு யோசிக்காம ரொம்ப நாளா ஹீரோயின் கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருந்திருப்பான்ல, ஏதோ ஒரு இடத்துல அவளை பிடிச்சி வந்திருக்குங்க, அவ்வளவுதான் விஷயம். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கையில ஒரு பொம்மையோட வந்திருப்பான். பாத்தீங்களா ஜூனா, இந்த பொம்மை உங்களை மாதிரியே இருக்கு, அதான் பார்த்ததும் உங்களுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன்னு அவ கையில கொடுக்க, இந்த மங்கி பொம்மை என்ன மாதிரி இல்லையே, ஒன்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு அவன் அந்த பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கும். சரி உங்களோட டேட்டிங் என்னாச்சு? பினான்சியல் அனலிஸ்ட், வருஷம் 10 million சம்பளம், என்ன ஒர்க் அவுட் ஆயிருச்சாங்க? இல்ல ஒரு டேட்டிங் தான் போனோம், அதுக்கப்புறமா அந்த பக்கம் எதுவும் பாசிட்டிவா ரிசல்ட் வரல, அதான் விட்டுட்டேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிடுறாளா? நீங்க எல்லாம் டேட்டிங் போடணும் அவசியம் இல்லைங்க, உங்களை தேடி பசங்க அவங்களாவே வருவாங்கன்னு சொல்லவும் சானுக்கா ஹீரோயின் மேல தான் வச்சிருக்கிற அந்த பிரியத்துக்கு என்ன பேருன்னு தெரியாம ஒரு வித குழப்பத்தோடய, ஜுனா உங்களுக்கு எதுவும் என் மேல கோவம் இருக்காங்க? அவ ஹீரோவையும் தன்னையும் முதல்ல சேர்த்து வச்சது இவன் தானே, இவனாலதான் எல்லாங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு மூஞ்சி திருப்பி வச்சுக்க, இவன் சாரின்னு கேப்பானா? அவனே திரும்பி, நான் கோமா இல்ல, சும்மா நடிச்சேன், நீ ஃப்ரீயா இருன்னு அவனையும் சிரிக்க வச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ண போயிடுறா. இந்த ஷெரி நான் அடங்கவே மாட்டாளாட்டு இருக்குங்க. முன்ன ஹீரோ அவளை ப்ரொபோஸ் பண்ண போவோ இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஏதோ ரிங்க வாங்கி கொடுத்திருப்பானாட்டு இருக்கு. அந்த ரிங்க பழைய படிக்க கையில போட்டுக்கிட்டு அத்தையை பாக்குறதுக்காக போறா. அத்தை அன்னைக்கு நடந்த சம்பவத்துல நான் பண்ணது ரூடா தெரிஞ்சாலும் உண்மையை உங்ககிட்ட சொன்னா நீ அதிகமா பின்னாடி வருத்தப்பட மாட்டேன்டாமா உடச்சு பேசின, மன்னிச்சிருன்னு சொல்ல, பரவாயில்ல ஆண்டி, நீங்க அன்னைக்கு உண்மையை சொன்னதுனாலதான் எனக்கு வேறொரு உண்மையும் தெரிய வந்தது. உப்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல, அது எல்லாமே டிராமா. அது எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி ஆண்டி மனசுல வச்சுட்டு, சரிமா இப்ப எதுக்கு வந்த? பிசினஸ் மேன் ஷென்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே உப்பா இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. எங்க அப்பாக்கு அந்த ஷென்ன நல்லாவே தெரியும், நான் அவர் மூலமா உங்க ஹோட்டலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறேன், பதிலுக்கு நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறா. அப்புறம் உங்க செல்ல பையன் சேனன் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம், அவன் ஆல்ரெடி எனக்கும் அப்பாக்குமான கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான், நீங்க அப்பா கிட்ட வந்து எங்க கல்யாண விஷயமா பேசுங்கிறா. அத்தைக்கு இவ பேசுறதுல மிரட்டுற மாதிரி இருந்தாலும் அதுல யோசிக்க வேண்டிய விஷயங்களும் சில இருக்கு. நாளைக்கு ஒருவேளை பிசினஸ் மேன் ஷென்னுக்கு ஹியூனுக்கும் ஜூனாக்கும் கல்யாணம்
விஷயம் தெரிஞ்சா அவர் பின்வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஷெரீனோட ஃபேமிலி சப்போர்ட் நம்மளுக்கு தேவைன்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக கல்யாணத்தையும் அவங்க அவசரப்படுத்தணும் விரும்பல. இங்க ஹீரோனோட டீம்மேட்ஸோட சேர்ந்து கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருப்பாளா, மேனேஜ் வந்துட்டு கோல்ட் ரெசார்ட்ல ஈவெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, போன மாதிரி மாதிரி இந்த மாதிரி சின்ன அசம்பாவிதம் கூட நடந்துட கூடாது, என்ன ஜூனா ஒர்க் எல்லாம் இது வரைக்கும் போயிட்டு இருக்குங்க, அவ இது வரைக்கும் எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு, இனிமேலும் சரியாதான் நடக்கும், இந்த முறை நம்மள மீறி ஒரு சின்ன தப்பு கூட நடக்காதுங்கிறா. அப்ப கூட சாப்பிட்டு இருக்க ஒருத்தந்துட்டு பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அது இன்னொருத்தன் அவர் ரிசைன் பண்ணிட்டு போல, ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு மேல் அதிகாரிட்டு இருந்து அவருக்கு பிரஷர் வந்துச்சு. ஏன் அப்படின்னாச்சு, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆக போறதா எல்லாருக்கும் மேரேஜ் இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருல, கடைசியில கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சோ அவர் மேல ஏதோ ஒரு சீட்டிங் கேஸ் விழுந்திருக்கு, இதனால எங்க டிபார்ட்மெண்ட் கேட்ட பேர் வந்துருமோன்னு தான் அவங்க ஆபீசர் பிரஷர் கொடுக்க, இவருமே இனி இது மறைச்சு பிரயோஜனம் கிடையாது, உண்மை வெளியில வந்துருச்சுன்னா எல்லாரும் நம்மள கேலி பொருளா பாப்பாங்கன்னு வேலையை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கவும் மேனேஜர் இருந்துட்டு, இதுக்குதான் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் முன்னெச்சரிக்கையோட இருக்கணுங்கிறது, ஏதோ நம்ம சாதாரணமா ஒரு சின்ன தப்பை செஞ்சுட்டு வந்துருவோம் அது பின்னாடி நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகுங்க, சாப்பிட்டு இருந்த ஹீரோனுக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் வேற மாதிரி மாறுது, சரி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆபீஸ்ல வந்து ஒரு மாதிரி பதட்டமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அவளோட டீம்மேட் ஒருத்தவங்க வந்து, ஜுனா கீழே ரிசப்ஷன்ல காலு, உங்களை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்களாங்க, இவ்வளவு யாரோ என்னமோன்னு பாக்க வந்தா ஷெரீன், வாங்க நம்ம பேசலாமான்னு தனியா கூட்டிட்டு போய் வேணுனே அவளோட ரிங் ஹீரோனோட கண்ணில் பாடுற மாதிரி கையை ஆட்டி ஆட்டி காட்ட, ஹீரோ எப்பவோ கொடுத்த ரிங் அது, அது ஹீரோனுக்கு தெரியாது இல்ல, சோ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு இருக்குன்னு அவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சொல்லுங்க என்ன கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு ஹியூனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, அதை இதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க, இல்ல உங்களுக்கு ஹியூனை பிடிச்சிருக்கதா நான் கேள்விப்பட்டேன், உண்மைதானன்னு அவ ஹீரோனை பார்க்க, இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நான் அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னது, ஒருவேளை அவர் தான் சொல்லியிருப்பாரோன்னு இவ அமைதியா இருக்கவும், சாரி ஜுனா இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எங்க ரெண்டு பேரு கடையில பொய்யா நடிச்சிட்டு இருந்த நீங்க இனி வரணும்னு அவசியம் இல்ல, உண்மையை புரிஞ்சிட்டு நீங்க தள்ளி நின்னீங்கன்னா உங்களுக்குதான் நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. ஹீரோனுக்கு சம கோவம் வந்துருது, உடனே ஹீரோ கால் பண்ணி, நான் ஏதோ உனக்கு பைத்தியக்காரத்தனமா உங்களை பிடிச்சிருக்குன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன், பதிலுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்க அதை உங்களுக்குள்ள வச்சிருக்க வேண்டியதானே, நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன விஷயத்த எதுக்கு ஷெரீன் கிட்ட சொல்லி, அவ இங்க வந்து ஏதோ நான் உங்களை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி என்ன எச்சரிச்சுட்டு போறா, திரும்ப திரும்ப நீங்க என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க ஹியூன்னு நல்லா அவனை திட்டி விட்டுறா. பதிலுக்கு ஹீரோ ஏதோ சொல்ல வந்தா கூட அவ கேட்டுக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு கோமா இருக்கா. அன்னைக்கு நைட் வேற ஹீரோயின் இந்த ஈவெண்ட் விஷயமா அவளோட டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து லேட் நைட் ஒர்க் பண்றா, அவ வேலை முடிஞ்சு வரும் அவளுக்காக ஹீரோ வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வாஜுனா போலாம் பேசலாங்க, இவளா அவனை கண்டுக்காம டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடறதுக்காக பக்கத்துல உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா, ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ ஹீரோயின் அது போக அவளோட டீம்மேட்ஸ் வேற யாருமே இல்ல, என்னடா இந்நேரத்துல இங்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா எனக்கு இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்னு வேணும்னே கத்தி கத்தி பேசி ஒவ்வொரு டிஷ்ஷா வாங்கி சாப்பிட்டு இருக்கான். அவன் சாப்பிடுற பார்த்தாதானே ஹீரோட டீம்மேட்ஸ் கிட்டே, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, இந்த ஃபுல் ரெஸ்டாரண்ட்டே இன்னைக்கு நைட் ஃபுல்லா புக் பண்ணிருக்கேன், நீங்க எது சாப்பிடறதா இருந்தாலும் ஃப்ரீங்க. எனக்கு ஃப்ரீயா, எங்களுக்காகவா? ஆமா, உங்கள மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரீட், எங்க இதுக்கும் கூட எவ்வளவு சாப்பிடுறீங்கன்னு கணக்கு பார்த்து என்கிட்ட பணம் கொடுத்துட்டு போவீங்களா? ஏன்னா முன்ன ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நான் அவங்களுக்காக பண்ண உதவிய மனசுல வச்சுட்டு எண்ணி பணத்தை என் கையில சில்ற முத கொண்டு கொடுத்துட்டு போனாங்க, அந்த அளவுக்கு நீங்க ஒன்னும் நேர்மையான ஆபீசர்ஸ் எல்லாம் இல்ல. இல்ல சார், அப்படியெல்லாம் நாங்க கிடையாது, சாப்பாடுக்கு எல்லாம் கணக்கு பாக்குறது இல்லன்னு அவங்க இன்னும் ரெண்டு மூணு டிஷ் விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. டீம்மேட்ஸ் ஆச்சு, அன்னைக்கு கூட இவரை ஏதோ ஒரு மாதிரி நினைச்சிட்டோம்ல ஜூனா, பெரிய மனுஷன் அன்னைக்கு ஏதோ மூட் ஆஃப்ல இருந்தனால உன்னை திட்டிட்டாராட்டிருக்குன்னு இதுல அவனுக்கு சர்டிபிகேட் வேற ஹீரோன் கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிடும் போதே ஹீரோன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா, இவன் தொல்லை தாங்காமதான் அவ அப்படியே தள்ளாடிட்டே வீட்டுக்கு நடந்து போக இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். பேசலாமான்னு அவளை நிப்பாட்டி வைக்க, என்ன பேசணும், அதான் நான் எது சொன்னாலும் அப்படியே போய் உங்க ஃபியான்ஸ் கிட்ட ஒப்பிச்சிருவீங்களே, இல்ல ஜூனா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கங்க. ஆமா, எல்லாமே நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கனாலதான உங்களை மாதிரி ஒரு ஆளை எனக்கு பிடிச்சிருந்தது. ஐயோ, அதை வேற எனக்கு பைத்தியக்காரத்தனமா உங்கள்ட்ட வேற சொல்லிட்டு நின்னு அவன கோபத்துல அடிக்க போக கையில உள்ள போன் கீழே விழுந்துருது. அதுக்குன்னு ஒரு டாக்ஸி வரவும் இவ அவனை அவாய்ட் பண்றதுக்காக அவசரமா கிளம்பி போயிடுறான். நம்ம ஆளா கீழே விழுந்த மொபைல் போன் எடுத்துட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி அவ ஏரியாக்கு வந்துடுறான். அவளுக்கு ஆப்போசிட்ல நின்னு போய் மொபைல் எண்ணிட்டேன், இவ அப்பதான் மொபைல தேடி பாக்குறா, இது எப்படி உங்க கையில, கோபந்தா ஒரு மனுஷனை எல்லாத்தையும் மறக்க வைக்கும், நீ கோபப்பட்டதுல உன் போனை என் காலடியிலே விட்டுட்டு போயிட்டேன், இந்த தத்துவத்துக்குலாம் ஒண்ணு குறைச்சல் இல்லைன்னு அவன் மொபைல புடுங்கிட்டு முன்னாடி நடக்க இவன் பின்னாடியே ஓடி வந்து, நான் உன வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறேங்கிறான். எதுக்கு, இல்ல நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கல்ல, போற வழியில எதுவும் உனக்கு அசம்பாவிதம் ஆயிடுச்சுனா, இல்ல இல்ல அசம்பாவிதம் உனக்காக, அது நீதான் மத்தைய இருக்காச்சு ஆக்கி விட்டுருவேன், அதனால உன பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கறது என்னோட பொறுப்புங்க. ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இப்போதைக்கு வேற வேலை இல்ல உன்ன பத்திரமா வீடு போய் சேர்க்கறதை விட, உனக்கு விருப்பம்னா உன்ன லைஃப் லாங் கூட பத்திரமா பாத்துக்குவேன், என்ன கூட வரட்டுமாங்க, எப்பவுமே கூட வரணும்னு ஆசைப்படுறவர் எதுக்கு, நான் உங்கள்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ண என்னோட ஃபீலிங்ஸ் போய் அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், நீ என்ன இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா ஜூனான்னு அவன் அவளை ஒரு மாதிரி பாக்கவுமே அந்த பார்வை இவளுக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு பண்ணுதான். சோ டக்குன்னு அவனை அவாய்ட் பண்ணிட்டு இவன் முன்னாடி போக அவனும் அதை புரிஞ்சுட்டே பின்னாடியே ஜுனா ஜுனா அப்படின்னு இந்த கொரியன் லாங்குவேஜ்லயே பாசமா கூப்பிடுறப்போ ஒரு டோனை மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி டோனை மாத்தி ஹீரோனோட பேரை கூப்பிட்டுட்டே அவளை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறான். சோரன் கொஞ்ச நாள் ஃபாரின் போறாள், அவளோட ஞாபகார்த்தமா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் எல்லாரும் ஒரே மாதிரி ரிங் போட்டுக்கலாமான்னு ரிங் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா
ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே ஹீரோயின் கல்யாணம் ஆகல, தங்களை ஏமாத்துறவங்கிறதுக்காக தான் போய் சொன்னன்னு தெரியுது. இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் சூரன் பண்ணது தானே. அதுவும் இல்லாம இந்த பொய்னால அவங்க எல்லாம் பெருசா ஏமாற்றாடையில, நல்லா ஜாலியா தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப சூரன் கிட்ட, ஏ அப்படியே ஜூனாக்கும் ஒரு ரிங் வாங்கிடுப்பா, பாவ என்னதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம ஓவர அவளை கலாய்ச்சிட்டே இருக்கவும் தான் அவ பதிலுக்கு நம்மளை கலாய்க்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்கா அப்படின்னு அவங்கள ஜாலியா எடுத்துக்க சூரனும், நானும் அவளை மன்னிச்சிட்டேன், அவளுக்கும் சேர்த்தே ஒரு ரிங் வாங்கிடலாங்கிறா. அன்னைக்கு ஹீரோனுக்கு லீவ் தான், அதனால அவங்க வீட்டு தோட்டத்துல ரிலாக்ஸ்டா படுத்திருப்பாளா. அப்ப மொபைல் ஏதோ ஒரு மெசேஜரும் ஓபன் பண்ணி பாக்குறா. சும்மா ஏதோ கம்பெனில இருந்து அனுப்பின மெசேஜ் தான். அது போக மொபைல்ல புதுசா ஒரு ஃபோல்டர் ஹனின் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோட பிக்சரும் அவனோட வீடியோ மெசேஜும் இருக்கு. அதுல ஜூனா ஜூனானு அவன் செல்லமா கூப்பிடுற அந்த டோனோட பதிஞ்சு வச்சிருக்க, இவ திரும்ப திரும்ப அதை பிளே பண்ணி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இந்த ஆளுக்கு இந்த மாதிரி கியூட்டா பண்ணி கூட சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியுமான்னு. அப்ப அங்க போயன் வரான், சாரி ஜூனா, என்னாலையும் சூரனாலையும் தானே நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ அப்படி எல்லாம் கிடையாது, எனக்கு என்னமோ அப்போ அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, அது ஒரு பொய்யா மாறி இவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இதுக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலங்க, இருந்தாலும் எங்களாலதான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். அப்புறம் அந்த ஹியூன் உன்னோட ஹஸ்பண்ட நடிச்சிட்டு இருந்தாரு, அவர் ஏன் உனக்கு இதுல ஒத்துழைச்சிட்டு இருந்தாரு? நீ எதுவும் அவர்கிட்ட பர்சனலா இல்லையா பிசினஸா எதுவும் மாட்டிருக்கியா? லீகலா உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதுன்னா சொல்லு, நான் உனக்கு எப்பவும் உறுதுணையா இருப்பேன்னு அவன் லாயர் புத்தியை காட்ட, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, ஏதாச்சும் எனக்கு உதவி தேவைப்பட்டாலும் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேங்க, மறந்துடாத ஜூனா, உனக்காக சீனியர் நான் இருக்கேன்னு அவன் ஹீரோன் கையை பிடிச்சிக்க, ஹீரோன் அவனோட கையை விளக்குறதுக்காக டக்குன்னு கையை உருவாளா, அதுல பேலன்ஸ் மிஸ் ஆகி அவளும் விழுக போக பக்கத்திலேயே பூயனும் விழுந்துடுறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோனை பாக்குறதுக்காக சூரன் வருவா. அவ கண்ணுல இந்த காட்சி படவும், என்னதான் இருந்தாலும் ஒரு டிபிக்கல் ஒய்ஃப் இப்படி ஒரு காட்சியை பார்த்தா சந்தேக தானே படுவா. அதே மாதிரி சூரனும் அவ புருஷனை முறைச்சிட்டே ஹீரோனை பார்த்து, நான் உங்ககிட்ட பேசி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலான்னு வந்தேன், அதுக்கான நேரம் இது இல்லையாட்டு இருக்கு, இந்த கிஃப்ட வச்சுக்கோனு அவ ஹீரோனுக்காக வாங்கின ரிங் அங்க வச்சுட்டு கிளம்பி போக, பின்னாடியே ஹீரோயின் வந்து, ஏ நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பாங்க, அவ கேட்காம போயிடுறா. அவளுக்கு என்னன்னா தானும் தன்னோட புருஷனை விட்டு பிரிய போறோம், இந்த ஜூனாக்கும் கல்யாணம் ஆகல, அப்ப என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களாங்கிற மாதிரி ஒரு சின்ன பயம் தான். ஹீரோ ஷெரீனை தேடி போய், உனக்கு கோபம் ஏமாற்றம் ஆற்றாம எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து டைரக்டா சொல்லு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஜூனாவை இழுக்காதங்க. ஓ அப்ப நான் ஜூனாவை பார்த்து பேசினது ஆல்ரெடி அவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? அப்பா நான் அங்க போனப்போ ரொம்ப கோமா போனேன், அந்த ஜூனாவை என்னென்னமோ திட்டி சண்டை போடலான்னு நினைச்சேன். அது எப்படி, நான் லவ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர நீங்க என்ட்ருந்து அபகரிக்கலாம், அவர் எனக்கானவரு, அவர்கிட்ட நீங்க வரக்கூடாதுன்னு முடிய புடிச்சு இழுத்து சண்டை போடலான்னு நினைச்சேன். ஆனா அப்படி எல்லாம் பண்ணா நான் உங்க லைஃப்ல வில்லி ஆயிடுவேன்ல, அந்த ரூல் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க தான் வேணும், அதனால நீங்க எனக்கானவருங்கிறத மட்டும் அவங்களுக்கு உறுதிப்படுத்தி சொன்னா போதுன்னு நமக்கு கல்யாணம் ஆக போறத பொய் சொல்லிட்டு வந்தேன். பொய்யா இருந்தா என்ன, அதுதான் கொஞ்ச நாள்ல உண்மையா நடக்க போது இல்லைங்க. சரி, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கல்யாணத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல, நீ என்ன மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன், அதை தவிர்த்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ்ல இருந்து நீ எதையும் எடுத்துக்கூடாதுன்னு அவளை வான் பண்ணிட்டு வரான். ஒரு டூரிசம் ஈவெண்ட் ஹீரோயின் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பால, அதுக்கான எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுது. இனி ஈவெண்ட்டுக்கு வரப்போற மெம்பர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர வருவாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணி ரெசார்ட்ல தங்க வைக்கிறதா வேலை. அந்த வேலையில ஹீரோயின் ரொம்ப மும்மரமா இருக்க, அவளை தூரமா வந்து ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு மிமி கிட்ட, அவங்கள பார்த்தா ரொம்ப நர்வஸா இருக்கு, அவங்களுக்கு என்ன உதவினாலும் நீ பக்கத்துல இருந்து பண்ணி கொடுன்ட்டு, இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடக்க போதுல சோ எப்படி எல்லாமே போயிட்டு இருக்குன்னு இவனும் ஒரு சூப்பர்வைசிங்காக வந்திருப்பான். வந்தவன் உடனே கிளம்பிடுறான். அவன் கிளம்பி கொஞ்ச நேரத்துல ரெசார்ட்டுக்கு பிசினஸ் மேன் ஷென் வராரு. முதல்ல ஹீரோனுக்கு அவரை ஞாபகமே இல்ல, அப்புறமா தான் இவர் அவர் இல்லன்னு தனியா வந்து ஹீரோ கால் பண்றா. ஹியூ நீங்க யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஷென்னு. கொஞ்ச நேரத்துல என்னோட ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, நான் வேற இங்க இருக்க, என்ன நடக்க போதுன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஷென்னு அவர் வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல, அவர் வீக்கெண்ட் தான் வரதா இருக்காரு. இல்ல ஹியூ, நான் இப்பதான் என் கண்ணு முன்னாடி பாத்துட்டு வந்தேன், ஷென் வந்திருக்காரு. சரி சரி, நீ பதட்டமாகாத, நான் வந்து அவரை மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ உன்னோட ஈவெண்ட்ட கவனிட்டு போன. அவன் திரும்பி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள டூரிசம் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. கான்பரன்ஸ்ல எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பீச்ச கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா ஹீரோ அவளோட ஸ்பீச் கொடுத்துட்டு மதியான வாக்குல எல்லாமே நல்லபடியா முடியவும் மினிஸ்டர் கூட சேர்ந்து இவ கான்பரன்ஸ் ஹால்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கா. மினிஸ்டருக்கா ரொம்ப சந்தோஷம், ஹீரோனை பாராட்டிட்டு இருக்காரு. அடுத்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போது, அதையுமே நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த காரிடார்ல எண்ட்ல பிசினஸ் மேன் சென்னு வந்துட்டு இருக்காரு. ஹீரோ அதுக்குள்ள ரெசார்ட்டுக்கு வந்திருப்பான். வந்த உடனே மிமிக் கால் பண்ணி, மிஸ்டர் ஷென் இங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்காரு, அவர் இப்ப எங்க எந்த இடத்துல இருக்காருன்னு சீக்கிரம் சிசிடிவில பாத்து சொல்லுங்கவும், பாஸ் செகண்ட் ஃபுளோர்ல இருக்காருன்னு அவ இன்ஃபர்மேஷன் கொடுக்க இவனும் வேகமா அங்க ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஷென் மினிஸ்டர் ஆப்போசிட்ல வந்து நிக்கவும், மினிஸ்டருக்கு ஷென்ன தெரிஞ்சிருக்கு. ஹீரோனா நைஸ் அப்படியே மினிஸ்டர் பின்னாடி ஒளிஞ்சுக்கலாமான்னு பாக்குறா. எங்க அவர் கரெக்டா இவளை கண்டுபிடிச்சு, மிஸ்ஸஸ் ஹியூன் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களாங்க. மினிஸ்டர் ஆச்சரியமா, ஜூனா உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, வேர்ல்ட் ஹோட்டல் ஜிஎம்ஓட வைஃப் தானே. மினிஸ்டர் அதிர்ச்சியா, வேர்ல்ட் ஹோட்டல் ஜிஎம்க்கு கல்யாணம் ஆயிருச்சா? அதுவும் எங்க டிபார்ட்மெண்ட் ஜூனா கூடயா? உங்களுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரிதான டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அவர் ஹீரோயினை கேள்வியா பாக்க, இவளுக்கு அப்படியே மைண்டுக்குள்ள பல இது ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஷென், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹீரோக்கு தேவைப்படுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர், அவருக்கு தான் பொய் சொன்னதா தெரிஞ்சதுன்னா வேலை போக போறது அவமானப்பட போறதெல்லாம் நிச்சயம். அப்ப பழையபடிக்கு போய் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே. ஆமா சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஹியூன் கூட தாங்கிறா. அதுக்குன்னு ஹீரோ அங்க வந்தாரனா, அவன் வந்து அவசரமா, இல்ல எனக்கு கல்யாணம் ஆகலங்கிறான். என்ன இவ கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறா, அவன் கல்யாணம் ஆகலங்கிறான்னு மினிஸ்டரும் சென்னும் மாறி மாறி ஹீரோ ஹீரோயினை பாத்துட்டு
பண்ணிட்டு இருக்க பிசினஸ்மேன் ஷெனோட அசிஸ்டன்ட் அவரோட காதுக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்லவும் அவர் உடனே சிரிச்சுட்டே மினிஸ்டர் கிட்ட, இளஞ்சோடிகள்ல அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கருத்து வேறுபாடுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மினிஸ்டர் சரியா சொன்னீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப கூட நான் சின்னதா ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டேனா என் பொண்டாட்டி என்ன புருஷனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணணும்னு என்கிட்ட கேள்வி கேப்பா. ஷெனு, ஆமாமா கல்யாணமானவங்க ஒன்னாவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் சில நாள் ஸ்ட்ரேஞ்சர்ஸா ஃபீல் பண்றத தடுக்க முடியாது அப்படின்னு சந்தேகப்பட வேண்டிய ரெண்டு பேருமே அவங்களா காரணம் சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் உடனே ஹீரோ கிட்ட திரும்பி, ஏன் உங்க கல்யாணம் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண பண்ணலங்க, சாரி சார் இப்போதைக்கு சில பர்சனல் காரணங்களுக்காக சீக்கிரட்டா வச்சிருக்கேன்னு அவன் திரும்பவும் போய் சொல்லிட்டு ஹீரோனை தனியா கூப்பிட்டு வந்துடுறான். யாரை கேட்டு நீ திரும்பவும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ற? ஆமா அதான் நம்ம கண்டிஷன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முழுசா சேர்ற வரைக்கும் நான் உங்க மனைவியை நடிக்கணும்ல, இது அந்த பேப்பர் கல்யாணத்தைய சொல்ற, அந்த பேப்பர் அன்னைக்கே கிழிச்சிட்டேன்னு சொன்ன, இதோ என்கிட்ட அந்த பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத வேலையை அதை கிழிச்சு போட்டு, இனிமே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களோட மனைவியை நடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஆமா நீ பாட்டுக்கு நடிக்கிறான் போய் சொல்றேன்னு என்னோட மனசு உன் பக்கமா வர வச்சுட்டு கடைசியில நான் உன்னை தேடி தேடி வரப்போம் இதுல அது போய் இது போய் அது நடிப்பு இது நடிப்புன்னு என்ன ஏமாத்திட்டு போக பாக்குறியா? அது இந்த முறைலாம் நடக்கவே நடக்காது. இந்த முறை நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அது எல்லாமே உண்மையா இருக்கணும். இல்லைன்னா கடைசியில நான் உன்னை கிஸ் பண்ணது, நம்ம மூவிக்கு போனது, நமக்குள்ள இந்த எல்லா கனெக்ஷனும் நீ போய் நடிப்புன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படிலாம் இல்லமா, உண்மைன்னு சொல்ல வந்தாலும் மனுஷனா கூட என்ன மதிக்கிறது இல்ல, நீ மட்டும்தான் பேசணும், நீ மட்டும்தான் கோப் பண்ணும், அப்ப நான் என்ன பைத்தியக்காரனானு இவன் கத்திட்டு இருக்க, என்னது நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் டேட் பண்ணுமா? அதெல்லாம் என்னால முடியாது, முதல்ல இவர் இவரோட பாஸ்ட்ல இருந்தே வெளியில வரல, அதுக்குன்னு இவருக்கு இவ்வளவு கோவம் வருது, இதுல எனக்கு புருஷனா நடிக்கும் போது யாரு கூடயும் அஃபேர் வச்சுக்க மாட்டேன்னு மூணாவது கண்டிஷன்ல சைன் வேற பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு இவன் அவனை திட்டி விட்டு போறா. இப்ப அப்படி போய் நான் காட்டுறாங்க, வீடெல்லாம் களைஞ்சு போய் கிடக்குது, வீட்டுல சோரனோட ஒரு திங்ஸ் கூட இல்ல, அவ ஃபாரின் போறதா தானே இருந்துச்சு, ஆனா கடைசியில அவ பிளைட்ல ஏறல, எங்கயோ போயிட்டாலேன்னு வருத்தமா போய் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சோரன் அவளோட சோசியல் வெப்சைட்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா, நான் நேசிச்ச என்ன நேசிச்ச எல்லாரும் என்ன ஏமாத்துறதுனால நான் ஒரு நிரந்தர அமைதியை தேடி போறேன்னு இவன் போலீஸ்ல போய் முதலாள கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். இங்க பாருங்க நான் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் அப்பப்போ சில சில தகராறுகள் எல்லாம் வந்திருக்கு, நாங்க பிரிஞ்சிருக்கலான்னு கூட முடிவு பண்ணோம், ஆனா டிவோர்ஸ் பண்ணணும் மட்டும் நினைக்கவே இல்ல, எப்போ என் பொண்டாட்டி மட்டும்தான் என்ன திட்டுவா அடிப்பா, நான் அவளை பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசினது இல்ல, இப்ப அவ காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை சீக்கிரமே எனக்கு உயிரோட புடிச்சு கொடுங்க, அவ மட்டும் செத்துட்டா ஆவிய வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. சார் சார் ஏன், நீங்க லாயர் தானே, பொறுமையா பேசுங்க, உங்க ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போய் 8 மணி நேரம் தானே ஆச்சு, பொதுவா பொண்டாட்டிக்கு சண்டை போட்டு போனாங்கன்னா திரும்பி வந்துருவாங்க, அதுக்குன்னு எங்களால கேஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. சோரனோட மத்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்திருப்பாங்க, போயன் தான் அவங்கள வர சொல்லி இருந்திருப்பான். அப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி ஒருவேளை ஜூனாக்கு சோரன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்குமான்னு கேள்வி எழுப்ப, அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்னு போயின் ஹீரனுக்கு காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரனோட டீம்மேட்ஸ் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கா. கொரியால ஜேஜு ஐலாண்ட் ஒன்று இருக்கு, வேர்ல்ட் டூரிசம் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு ரேங்கிங் நடந்துட்டு இருக்கு பெஸ்ட் சீனிக் பிளேசஸ் ஆஃப் வேர்ல்டுக்கு. அதுக்காக ஒரு 3-member ஜட்ஜ் குரூப் ஜேஜு ஐலாண்டுக்கு விசிட்டுக்கு வராங்க. கொரியாவோட பெஸ்ட் லேண்ட்ஸ்கேப்னா ஜேஜு ஐலாண்டு தான், வர ஜட்ஜஸ்க்கு அதை பத்தின நாலேஜ் எவ்வளவு இருக்கும்னு தெரியாது, மேபி அவங்கள பாக்குறதுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அதை தக்க சமயத்துல பயன்படுத்தி ஜேஜு ஐலாண்டு பத்தின நல்ல மதிப்பீடுகளை அவங்கள்ட்ட உருவாக்கணும். இது ஒரு மாதிரி தப்பான விஷயம் தான், இருந்தாலும் அதை சரியா பண்ணணும்னா அவங்க ஐலாண்ட ப்ரமோட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ இந்த வேலைக்கு யார் ரெப்ரஸன்டேட்டிவா முன் வரீங்கன்னு மேனேஜர் கேட்டுட்டு இருக்க, அப்பதான் போயன் கிட்ட இருந்து ஹீரோன் கால், அவ அட்டன் பண்றது இல்ல. உடனே அவன் மெசேஜ் அனுப்புறான், சூரனை காணும், அவளை பத்தி ஏதாச்சும் உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமாங்க? ஹீரோனுக்கு அப்பதான் ஞாபகம் ஒரு கடைசியா சூரன் வந்திருந்தப்போ தானும் போயினும் ஒன்னா சேர்ந்து பார்த்தனாலதான் கோபத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாளாட்டு இருக்கு, சரி நம்மளே பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு உடனே சூரனுக்கு மெசேஜ் அனுப்புறா. மீட்டிங்க கவனிக்கிற மாதிரியே டைப் பண்ணிட்டு இருக்கா, சூரன் நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே உன்ன பாக்க வரேன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ சொன்ன மாதிரி நம்ம நேரடியா பேசி எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிக்கலாங்க. சூரனா மெசேஜ பார்த்ததுமே டக்குன்னு கால் பண்ணிடுறா, இவ்வளவு மீட்டிங்னு கூட பாக்காம அவசரமா எடுத்து பேசுறா, என்னது நீ ஜேஜோ ஐலாண்ட்ல தான் இருக்கியா, அங்கேயே இருந்து அவனை பாக்க வரேங்கிறா. இவ முதல்ல கால் பேச ஆரம்பிக்கும் மேனேஜர் அவளை திட்டலான்னு வந்திருப்பாரு, கடைசி இவ ஜேஜோ ஐலாண்டுக்கு போறதா சொல்லி இருந்திருப்பாள், அப்போ ரெப்ரஸன்டேட்டிவா அவங்க போறதுக்கு விருப்பப்பட்டுதான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கான்னு. ஜூனா தான் நம்ம டீம்லயே பெஸ்ட், எப்ப எந்த வேலை கொடுத்தாலும் முன்னாடி வந்து நின்றாங்கன்னு அவரே பாராட்டவும் டீம்மேட்ஸும் ஜூனா ஃபைட்டிங்கிறாங்க. ரெப்ரஸன்டேட்டிவா போய் ஜட்ஜஸோட மனசை மாத்துறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை, சாதுரியமா டீம்மேட்ஸ் எல்லாம் அதை ஹீரோயின் தலையில கட்டி விட்டாங்க. ஹீரோனும் ஜேஜோ ஐலாண்ட் ட்ரிப்புக்காக தயாராயிடுறா. அவளை பார்க்க வர ஹீரோ, என்ன பெட்டியும் பிடிக்குமா இங்க கிளம்பிட்டியாட்டு இருக்க, வா நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேங்க, நான் ஒண்ணும் இப்போ பக்கத்துல இப்படி போறது இல்ல, ஜேஜோ ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்கேன், அங்க வரைக்கும் என்ன கூட்டிட்டு போவீங்களா? ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, வந்து கார்ல ஏறு, வர வர உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா, எப்ப பார்த்தாலும் என்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல நம்ம எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு, இந்த ஜேஜோ ஐலாண்ட் ட்ரிப்பை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டிங்கா வச்சுக்கலாமாங்க. ஹியூன் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி எதுவும் ஆகல, நான் தெளிவா தான் இருக்கேன்னு இவ ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி போயிடுறா. ஹோட்டலுக்கு வர ஹீரோ முத வேலையா அசிஸ்டன்ட்லயே கூப்பிட்டு ஹீரோ ஜேஜோ ஐலாண்டுக்கு எதுக்காக போயிருக்கான்னு கேட்க, அவனுமே ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். சோ இவ எதுக்காக அங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே உடனே அவளுக்கு கால் பண்ணி
பண்ணி, ஜூனா எங்க இருக்கேன்னு கேட்க, ஏன் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு கூட உங்களுக்கு சொல்லணுமா? ஆமா சொல்லிதானே ஆகணும், நான் கவர்மெண்ட்டுக்கு வண்டி வண்டியா கட்டுற டாக்ஸ் தானே நீ சம்பளமா வாங்கிட்டு இருக்க. இவ்வளவு பஸ் போயிட்டு இருக்க ரூட்ட சொல்லி இடத்த சொல்லிட்டு உடனே இங்க வந்துருவீங்களா? அவ்வளவு வண்டி வண்டியா நீங்க டாக்ஸ் கட்டணும்னா நிறைய வேலை செய்யணும், என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு இவ காலை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவா ஜேஜு ஐலாண்டுக்கும் வந்துடுறான். வா ஜுனா, ரெண்டு பேரும் ஒன்னா போலாமாங்க, நான் ஆல்ரெடி ஷிப்ல டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு இவ போர்ட் கிட்ட போக, ஜுனா இதுக்கு சீ டிராவல் பண்ணணும், நம்மளுக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிருக்க அப்படின்னு இவன் கைத்தட்டவும் ஒரு ஹெலிகாப்டர் அங்க வந்து ரவுண்ட் அடிக்குது. சாரி நான் கவர்மெண்ட் வேலையா வந்திருக்கேன் உங்க கூட விளையாடுறதுக்கு இல்லைன்னு அவன் ஷிப்ல ஏற போக, பிளீஸ் எனக்கு சீ சிக் இருக்கு என்னால ஷிப்ல எல்லாம் டிராவல் பண்ண முடியாதுங்கிறான். அது உங்க பிரச்சனைன்னு இவன் டிக்கெட் கொடுத்து ஷிப்ல ஏறிடுறா. பின்னாடி இவன் போனா அங்க டிடிஆர் டிக்கெட் கேக்குறாரு. இவன் உடனே லீக் கால் பண்ணி ஹெலிகாப்டர் கேன்சல் பண்ணிட்டு ஷிப் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றான். ஹெலிகாப்டர் ஜேஜு ஐலாண்டுக்குள்ள போனா ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிருக்கணும். அவன் அந்த வேலையெல்லாம் லீ தான் பாத்துட்டு பண்ணிட்டு இருக்கு. இப்ப அவசர அவசரமா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கிளம்ப போற ஷிப்ல ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்கறான். ஹீரோவும் வாகா போய் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஹீரோனு இவனால பெருசா ஏதாச்சும் தொந்தர வரும்னு பார்த்தா அவனால சீட் டிராவல போறதுக்கு அவ பக்கத்துல உட்காந்து இருக்கதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியா வந்துட்டு இருக்கான். ஷிப்ல இருந்து இறங்கவும் இவனை ரெடியா கூட்டிட்டு போறக்காக ஒரு லக்ஸரி கார் நிக்குது. வாஜுனா இப்பவாச்சு நான் சொல்றபடி கேளுன்னு இவன் கார்ல ஏத்துறக்கு அவளை போக, அவன் முடியாதுன்னு டாக்ஸி ஏற போவாளா இவன் வலுக்கட்டாயமா அவளை புடிச்சு கார்ல ஏத்திடுறான். கார்க்குள்ளேயே டிவி மினி பாரு அப்படின்னு எல்லா சௌகரியங்களும் இருக்கு. இங்க வந்து என்னென்ன பண்ண போறீங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா நான் தான் சொன்னேன்ல டேட்டிங் பண்ணலான்னு. சரி இப்ப ஒரு ஒயின் குடிப்புமா அப்படின்னு ஒயின் ஊத்த போக, நான் இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் என்னால ஒயின் எல்லாம் குடிக்க முடியாது. அப்ப ஸ்வீட் கோக் குடிக்கிறியான்னு ஒரு கோக் பாட்டில் எடுத்து காட்டுறான். அதுல அவன் கண்ணுல ஒரு கள்ளத்தனமான சிரிப்பு வேற. ஹீரோயின் அதை புரிஞ்சிட்டு எனக்கு வேண்டாங்கிறான். கோக்கும் வேண்டாமா, அப்ப டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிறியான்னு அவன் முத முறை டொமேட்டோ ஜூஸ் ஆர்டர் பண்ணி தானே மேல கொட்டிட்டு இருந்திருப்பா. அதை கலாய்க்கிற விதமா இவன் டொமேட்டோ ஜூஸ் எடுத்து கொடுக்க, நீங்க பண்றதெல்லாம் டேட்டிங் பண்ற மாதிரி இல்லையே, என்ன புல்லிங் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. சரி நீங்க முதல்ல கார் நிப்பாட்டுங்க, இதோ நான் புக் பண்ண மோட்டல் நம்மள பாஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க. மோட்டல்லாம் வேண்டாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறான். நீங்க பண்ண ஏற்பாடு உங்க கார் மாதிரியே லக்ஸரியா இருக்கும், அது கவர்மெண்ட் ஆபீசருக்கு ஒத்து வராது. நான் புக் பண்ண மோட்டலுக்கே போறேங்க. இவன் கேட்க மாட்டேங்கிறான். என்னடா இவனோட ஒரே தொல்லையா இருக்குன்னு ஹீரோ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு பிரிட்ஜ் வியூ வரவும் பிளீஸ் இங்க இறங்கிக்கலாமான்னு கேட்கவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு அவ கூட இறங்கிடுறான். ஹீரோ நாங்க சில பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஜுனா நீ ஒண்ணு சாதாரண வேலைக்கு இங்க வரல, ஜட்ஜஸோட மனசை மாத்துறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி உன் டீம்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆளை அதுக்கு அனுப்புனாங்க? நானா ஒண்ணு விருப்பப்பட்டு வரல, எல்லாரும் சேர்ந்து என்ன கோத்து விட்டுட்டாங்க, எனக்கு இப்ப இந்த வேலை எப்படி செய்ய போறோம்னு பயமா தான் இருக்குங்க. ஜுனா பயப்பட வேண்டாம், நான் தான் சொன்னல நம்ம டேட்டிங் வந்திருக்கோன்னு. சோ இந்த உன்னோட வேலையை கூட நம்ம அனுபவிச்சுதான் செய்ய போறோம், அதுக்கான எல்லா பக்கா பிளானும் எனக்கிட்ட இருக்குன்னு அவ்வளவு ஒரு ஹோட்டல் வாசல கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல தங்க போறமா, என்னால முடியாது பண்ண அவ கிளம்ப போக. இந்த ஹோட்டலோட ஹீரோக்கு எதுவும் ஜாயின் வென்ச்சர் இருக்கா என்னன்னு தெரியல, அவனுக்குன்னே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க ஓடி வந்து ஒரு ஷெட்யூல் பேப்பர் அவன் கையில கொடுத்துட்டு போக, அதை இவன் ஹீரோயின் கையில கொடுக்கறான். இந்த ஜட்ஜஸ் கமிட்டிஸோட மொத்த மெம்பர்ஸும் இங்கதான் தங்கி இருக்காங்க, அவங்கள பத்தின டீடைல்ஸ் தான் இவ கையில இருக்கு. இவனே தேங்க்ஸ் சொல்றா. எப்படி இங்க வரதுக்கு முன்னாடி இவ்வளவுத்தையும் பிளான் பண்ணிட்டீங்களாங்க? பிளான் பண்ணி தானே செஞ்சாகணும். நீ என்ன சாதாரண வேலைக்கா வந்திருக்க, நீ செய்ய போற வேலை சரியா நடந்தாதான் நான் கட்டுற டாக்ஸ் வீணா போகாதுன்னு. வா உள்ள போலாங்க, உதவியை இதோட நிப்பாட்டிக்கோங்க, இதுக்கு மேல என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும்னு இவ ரிசப்ஷன்ல போய் எனக்கு ரூம் வேணும்னு கேக்குறா. சாரி மேடம் இங்க ரூம் வேணும்னா விஐபி கார்டு இருக்கணுங்கிறாங்க. இவனே பாவமா ஹீரோவை திரும்பி பார்க்க, அதான் வா ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு சொன்னேன்ல, இவ்வளவு ஒரு ரூம் திறந்து காட்டுறான். அதுவே ஒரு வில்லா மாதிரிதான் இருக்கு. அங்க இவ கிளாஸ் விண்டோ கிட்ட நின்று அந்த வியூஸ் ரசிச்சிட்டு இருக்க, இவனும் அவ பின்னாடியே வந்து நின்னு, நானும் இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கானா, ஜேஜு ஐலாண்டு தான் பெஸ்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு அவ காதுக்குள்ள சொல்லவும், இது நீங்க கொஞ்சம் தூரமா இருந்தே சொல்லி இருந்திருக்கலான்னு அவன் நகர்ந்து நின்னுக்கிறா. உதவி வேணா மட்டும் அப்படியே அந்த கண்ணு ரெண்டையும் காதலோட பாக்குறது, பக்கத்துல வந்தா தள்ளி விடுறது. நான் இப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் பிளேஸ்க்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு ரொமான்டிக்கா சொல்றதுக்கு எதுவும் இல்லையாங்க, நீங்க எப்ப வேற ரூமுக்கு போவீங்கன்னு கேக்குறா. அவ்வளவுதானே, வேற எதுவுமே இல்ல. சரிடி போய் தொலைறன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்ப போவானா? ஒரு நிமிஷம், உங்கள்ட்ட விஐபி கார்டு இருக்கனால இந்த ஹோட்டல் நீங்க எந்த இடத்துக்குனாலும் போலாம், யார் கூடனாலும் நீங்க பர்சனல் கான்டாக்ட் வச்சுக்கலாம்லங்க. அப்கோர்ஸ் இதுல என்ன சந்தேகங்க? அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு உதவி கேட்க வர, நீ என்ன கேட்க வரன்னு தெரியுது, ஆனா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலையை பாக்கலாம்னு இவன் பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஹீரோயின் ஒரு மூணு ஜட்ஜ பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறான். இவ போனதுமே அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போவாளா, அதை ஹீரோ ஸ்டாப் பண்ணி வச்சிடறான். முதலே இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வரும், நீ பொறுமையா இருங்க. இவ உடனே தான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே தெரியாதனமா அங்குள்ள கிளாஸ் தள்ளி விட போவா, அது கொஞ்சம்னா அங்குள்ள ஜட்ஜ் மேல கூட்டி இருந்திருக்கும். ஹீரோ அதையும் கரெக்டா புடிச்சு நேக்கா எடுத்து வச்சிடறான். ஹீரோ டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே ஜட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க, தங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக தான் இவளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்ட, ஹீரோக்கு ஹீரோயின் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரணும்னு அந்த ஜட்ஜஸோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருப்பானாட் இருக்கு. சோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குன்னு இங்க கொரியால செஞ்சுக்கிறதுக்குன்னு சில ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இவன் பண்ணி தரதா சொல்லவும் இவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லினஸ் காட்டுறாங்க. நாளைக்கு நம்ம திரும்ப எல்லாரும் கோல்ஃப் கிளப்ல சந்திக்கலான்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் கொண்டே ஹாப்பி ஆயிடுது. அப்ப அவங்களா நம்மள இன்வைட் பண்றாங்கன்னா நாளைக்கு நான் பேசுறது அவங்க கேக்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு தானே
அர்த்தம்னு அவ ஹீரோ கிட்ட கேட்க அவனும் ஆமான் தலையாட்டவும் அப்ப ஹீரோனுக்கு யார்கிட்டயும் வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா சான் தான். அவன் எங்க போனா என்ன ஏதுன்னு இவகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கவும் இவளும் ஜே ஜே ஐலாண்டு இங்க எதுக்கு வந்திருக்கோம் எங்க தங்கிருக்கோம் எல்லா டீடைல்ஸும் கொடுக்க போவா. அதுக்குன்னு ஹீரோ அவகிட்ட இருந்து மொபைல புடுங்கி சான் ஜூனா இப்போதைக்கு என் கூட தான் இருக்கா, அவ இங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ நானே கூட இருந்து கவனிச்சு அவளை பத்திரமா சியோல் கூப்பிட்டு வந்துடுறேன். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எங்களை தொந்தரவு பண்ணாதுன்னு இவன் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறானா. அதுல சானோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறி போயிடுது. ஹீரோ வந்துட்டு ஹீரோ கிட்ட நாளைக்கு காலையில் கோல்ஃப் கிளப்புக்கு போயிடலாம், உனக்கு கோல்ஃப் விளாட தெரியும்லங்க, அதான் நீங்க இருக்கீங்கல்ல நீங்க வந்து விளையாடுங்க நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேங்க. ஏண்டி உங்கூட நான் இங்க டேட் பண்ணலான்னு வந்தா நீ வந்ததுல இருந்து என்ன உனக்கு அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்க, மனசு ரொம்ப வெம்பி கிடக்குது நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு அவன் அவகிட்ட செல்லமா கோச்சிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இவர் தன்னை தேடி வந்தது அவரோட ஃபியான்சிக்கு தெரியுமா என்னன்னு யோசிச்சுட்டு ஹோட்டலை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஞாபகம் வந்தவளா சோரன் கால் பண்றா. சோரன் நான் ஜிஜா ஐலாண்ட் வந்துட்டு நீ எங்க இருக்க நான் உடனே உன்னை பார்க்க வரேங்க. சோரன் நல்லா ஸ்விம் சூட் எல்லாம் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவா அப்படியே சோகமா அவளோட வாய்ஸ் மாத்திட்டு இனி என்னை யாரும் தேடி வர வேண்டாம், என் முன்னாடி ஒரு அமைதியான பறந்து விரிந்த நீர் இருக்கு அது என்ன வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. இதோ இப்போ ஒரு செகண்ட்ல அது கூப்பிடுற திசை நோக்கி நான் போயிட்டேனா என்னோட வாழ்வுல இனிமே எப்போதுமே அமைதி தான், அந்த அமைதியை தான் நான் விரும்புறேன், குட் பை ஜூனா அப்படின்னு கால ஆண்லயே வச்சுட்டு இவ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிக்க ஹீரோயினா சோரன் கடலுக்குள்ளதான் குளிச்சுட்டாலோன்னு பயந்துடுற. அப்பந்தான் பக்கத்துலயும் யாரோ தண்ணிக்குள்ள குதிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்க இவ திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதே ஹோட்டல்ல தான் சோரனும் விஐபி கெஸ்டா தங்கி இருந்திருக்கா. இவ கோபத்துல ஓடி போய் என்னடி சோரன் இங்க பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன என்ன பார்த்தா விளையாட்டா தெரியுதா, இல்லையே நான் சீரியஸா தான் பேசிட்டு இருந்தேன், என்னோட அமைதி ஸ்விம்மிங்கா தான் இருந்துச்சு, அது இந்த தண்ணிக்குள்ள குதிச்சா தானே கிடைக்கும், அதைத்தான் நான் சொல்லிட்டு குதிச்சேன், நீ தான் பயந்துட்ட அப்படின்னு அவ சிரிச்சுட்டே நல்லா பொறுமையா நீச்சல் அடிச்சு வெளியில வரா. சோரன் நீ உடனே கிளம்பி போய் உன் புருஷனை பாருங்க, அவர் இன்னும் என் புருஷங்கிறதுலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் எப்படி கொஞ்ச நாள போயனை பிரிஞ்சிருவேன், போயனுக்கும் என்ன பிடிக்காம போயிருச்சு, இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு நீ எப்ப வேண்டாலும் எடுத்துக்கலாம்ல. சோரன் போயன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான், ஆனா இப்போ எனக்கு அவர் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நீயும் அவரும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறத என்னோட ஆசை, உங்க ரெண்டு பேருக்கும் நீ சண்டைன்னு சொன்னப்ப கூட அதை நான் சந்தோஷமா பாக்கல, என்னோட சீனியரும் என் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், அவருமே உன்னை தேடி ரொம்பவுமே பயந்துருக்காரு, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. அப்ப அன்னைக்கு நான் பார்த்த காட்சி அது ஒரு தவறுதெல்லாம் நடந்தது, இனி அப்படி ஒரு தவறு நடக்காது, எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லாம இல்ல ஜூனா, ஆனா ஒரு பொண்டாட்டியா புருஷனை நம்புறது ரொம்ப கஷ்டம், சோ நீ ஏதாச்சும் ஒரு அஷூரன்ஸ் கொடு உனக்கு இப்ப போயன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. அது எப்படி நான் கொடுக்க முடியும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, அப்ப ஹீரோ அங்க வரா, அவனை பாக்கவுமே சோரனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்ப நீ இவர் கூட தான் இங்க சேர்ந்து வந்திருக்கியா அப்படின்ட்டு, ஹலோ ஹியூன் நல்லா இருக்கீங்களா, ஓ ரொம்ப நல்லா இருக்கேன், நான் இவ்வளவு தூரம் உங்க ஃப்ரெண்டை தேடி என்னோட புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுதான் அப்படின்னு அவன் ஹீரோயின் பக்கமா வந்து நிக்க, ஓ சாரி புதுசா லவ் பண்றவங்கள நான் தொந்தரவு பண்றது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்க, பாய் ஜோனா நம்ம திரும்பவும் சந்திக்கலாம், எழுந்து போயிடுறா. அப்புறம் அவளை அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடலான்னு ஹீரோயின் ஹீரோயினி இன்வைட் பண்றா. மூணு பேரும் அந்த ஹோட்டலோட கார்டன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. சோரன் சந்தோஷமா, ஹியூன் நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங்காக தான் இங்க வந்திருக்கீங்களா, உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு, உண்மையிலேயே அடுத்து எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அந்த கல்யாணங்கிற வார்த்தையில ஹீரோயின் பதட்டமாய் குடிச்சிட்டு இருந்த தண்ணி அவன் மேலேயே கொட்டிக்கவும் ஹீரோ அவசரமா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவன் மேல சிந்திக்கிற தண்ணி எல்லாம் அவன் அக்கறையா தொடச்சு விட்டுட்டு இருப்பானா. அதை பார்க்கவும் சோரனுக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு சமயத்துல வேற ஒரு பொண்ணு கூட கையை கோத்துட்டு அலையறானுங்க, இன்னொரு சமயம் பக்கத்துல இருக்கிற பொண்ண தேவதை மாதிரி கவனிச்சுக்கிறானுங்க. இது மாதிரிதான் அவன் புருஷனும் அவன் மேல பாசம் எல்லாம் இருந்தாலும் அஃபயர்லயும் இருக்கான். இந்த ஆம்பளைங்களாம் ஒவ்வொன்றும் ஒரு ரகம் அப்படின்னு அவளுக்கு இப்பதான் ஒரு ஞான உதயம் வருது. ஜுனா நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுல, அது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு, இனி நான் என்னோட லைஃப் பாத்துக்கிறேன், நீ உன்னோட லைஃப் பாத்துக்கோ, ஹியூன் நீங்க உங்களுக்கான டைம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அவ ஒரு மார்க்கமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டே ஹீரோனை பாக்க, அவ தான் மேல உள்ள தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு இருக்க, அதான் செல்லும் நான் இருக்கல நான் தொடச்சு விட்டுறேன்னு இவன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு இருக்கும் போதே அப்போ ஹீரோனுக்கு ஒரு கால் வருது, அவளோட டீம்மேட்ஸ் கிட்ட இருந்தான். சோ இவ சின்சியரா கால் பேசிட்டு இருக்க ஹீரோவா தண்ணி தொடைக்கிற ஆர்வத்துல ஹீரோயின் மேல அங்கங்க தொட்டுட்டு இருக்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சோ அவசரமா காலை கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தண்ணியை தான் தொடச்சிட்டு இருக்கேன்னு அவ ட்ரெஸ் சரி பண்ணி விட்டுட்டு இருக்க, போதும் கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா, அவனும் இப்பதான் எங்க கையை வச்சிருக்கோன்னு புரிஞ்சுட்டு கையை எடுத்துக்க, சரி ஜோனா அடுத்து எங்க போலாம் அப்படின்னு ஒரு மார்க்கமா அவகிட்ட கேள்வி கேட்க, நான் ஏன் ரூமுக்கு போறேன், நீங்க உங்க ரூமுக்கு போறீங்க, நீங்க தான் இங்க டேட்டிங்காக வந்திருக்கீங்க, நான் அபிஷியல் மீட்டிங்காக வந்திருக்கேன்னு கடைசி செகண்ட்ல அவனுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பக்கத்து பக்கத்து ரூம் தான். ஹீரோவா தூக்கம் வராம பால்கனி நின்னுட்டு அந்த பக்கம் ரூம்ல இருந்து வெளியில வருவாளா என்னன்னு பாத்துட்டு இருக்க, ஹீரோனும் அப்பதான் குளிச்சிருந்திருப்பா, அப்படியே அந்த நைட் வியூவை பாக்குறதுக்காக அவ பால்கனில வந்து நிக்க, வந்துட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்பதான் அங்க வந்து நிக்கிற மாதிரி, ஜுனா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க, அதத்தான் காலையிலேயே சொன்னீங்கல்ல, அப்ப புதுசா ஏதாவது சொல்லணும்னா நீ ஏதாச்சும் என்கிட்ட கேளு. என்ன கேக்குறது, நீங்க உண்மையிலேயே எனக்காக தான் இங்க வந்தீங்களா, உனக்காகன்னு சொல்ல முடியாது, எனக்காகன்னு வச்சுக்கலாம், என்னமோ தெரியல என் மனசு உன்னை தேடிதான் போ சொல்லுது, இல்ல அது வேண்டான்னு நான் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைச்சாலும் முடியல, ஒரு மாதிரி அநாயகமா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என் மண்டைக்குள்ள உட்காந்து நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கல
இருக்கலான்னு உன ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். சரி, நான் உன்ன ஒரு கேள்வி கேக்கிட்டுமா? அன்னைக்கு நீ சோரன் கிட்ட அவ லைஃப விட உன்னோடது பெட்டரா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக தானே என்ன ஹஸ்பண்டா அடையாளம் காட்டின. ஒருவேளை நான் ஒரு சாதாரண ஆளா இருந்தா என்ன நீ ஹஸ்பண்டா அடையாளம் காட்டிருப்பியாங்க? ஆமா, அப்பதான் எனக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேனுங்கிற தவிர்த்து உங்க சம்பந்தமான எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாதுல்ல. இப்பவும் கூட அப்படிதான், நான் உங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கவே இல்ல. உண்மையிலேயே நீங்க யாரு ஹியூன்க அவன் தெரியலையே. அதான் டேட் பண்ணலான்னு கூப்பிட்டேன், நீதான் கேட்க மாட்டேங்கிற. சரி, நீ போய் தூங்கு, நாளைக்கு காலையில 7:30 கோல்ஃப் கிளப்க்கு வந்துருன்னு அவன் அவனோட ரூம்க்கு போயிடுறான். ஹீரோனுக்கா தூக்கமே வர மாட்டேங்குது, ஏன்னா நான் பணக்காரங்கிறதுனாலதானே என் புருஷன அடையாளம் காட்டினேன் அப்படின்ட்டு இருப்பான்ல. ஆமால, அது ஒரு வகையில உண்மைதானே. அப்ப இந்த காதல், இந்த பிடிச்சது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆனிச்சா? அவர் கூட என் மனசுல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு வேற என்கிட்ட சரியான பதில் இல்லையே. என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரோன்னு இவளுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அதுல அடுத்த நாள் காலையில 7:30 ஆயிடுது, இவன்னு பெட்ல இருந்தே எழுந்திருக்கல. ஹீரோ தான் கால் பண்ணி, ஆபீசர் ஜூனா, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை மறந்துட்டீங்களாங்க? ஐயோ, மறந்துட்டேன்னு சொல்லி இவ்வளவு அடிச்சு புடிச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கோல்ஃப் கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. இவளுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து அந்த ஜட்ஜஸ் கூட எல்லாம் நல்லா விளையாடி ஃப்ரெண்டா இருப்பான். அடுத்து அவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறக்கா ஹாஜராக ஹீரோ நின்றுட்டு, நான் இப்ப பேசிட்டுமாங்கிறா, எனக்கு என்னமோ அதுக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி தெரியல. அப்படி அவங்க நீ பேசுறதுக்கு விருப்பப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் ஏதாச்சும் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஹிண்ட் எதுவும் வரல. இப்ப நீ ப்ரொசீட் பண்ணா தப்பா இருக்கும்னு சொல்ல, அவ இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு நான் இந்த மாதிரி ஜேஜு ஐலண்ட ப்ரொமோட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு இவ டைரக்டா ஸ்டார்ட் பண்ணவும் அந்த மூணு ஜட்ஜுமே கொஞ்சம் மனசிறங்கி, சரி நாங்க ஜேஜு ஐலண்ட பத்தி கேக்கறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா ஒரே வேர்ட்ல ஜேஜு ஐலண்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணுங்கிறாங்க. ஜேஜு ஐலண்ட் தான் அம்மா, என்னதான் அம்மாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிக்க ஆரம்பிக்க, இவ கொரியன்ல சொல்றதெல்லாம் அப்படி ஹீரோ தான் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அவங்க பிளேட்ல சாப்பிடறதுக்காக ஆப்பிளோனி ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னு இந்த நத்த மாதிரி இருக்கும் ஒரு பிஷ் டைப்னு வச்சுக்கோங்களேன், அதை கையில எடுத்துட்டு, உங்க பிளேட்ல இருக்கிற இந்த ஆப்பிளோனி சும்மா வந்தது கிடையாது, இந்த ஐலண்ட்ல உள்ள ஒவ்வொரு பொண்ணுங்களும் தண்ணிக்குள்ள குதிச்சு டைவ் அடிச்சு இதை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரிஸ்கான வேலை, இதை கலெக்ட் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கூட கிடையாது. அப்படி இருந்து இங்குள்ள பெரும்பான்மையான பெண்கள் இந்த வேலையை ஏன் உயிரை பணையை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இங்குள்ள பெண்களோட வாழ்வாதாரமே இந்த வேலையை நம்பிதான் இருக்கு. அவங்க குழந்தை வீட்டுல பட்னி இல்லாம இருக்கணும்னா அவங்க உயிரை பணையை வச்சுதான் ஆகணும். ஒரு தாய் அப்படின்னா அழகானவங்களாவும் இருப்பாங்க, அன்பானவங்களாவும் இருப்பாங்க, தன்னோட குழந்தைங்களை காப்பாத்துறவங்களுக்காக வலிமையுடனும் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜேஜு ஐலாண்டும், இங்க அழகான சீனரிஸ் இருக்கு, கடுமையான மலைகளும் இருக்கு. கோபம் கொண்டு சூறாவளி எழும் போது இந்த ஜேஜு ஐலாண்ட் அதோட வலிமை இழந்தாலும் திரும்பவும் ஜேஜு ஐலாண்ட் தன்னோட அழகையும் இழந்ததில்ல, அன்பையும் காட்டினதுக்கு மறந்ததில்ல. இயற்கையே பெண் தானே. அப்படி பார்க்கும் போது இந்த ஜேஜு ஐலாண்ட்ல பெண்மையை விட தாய்மை தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இடம் வேர்ல்ட் சீனரி ஸ்பாட்ல இடம் பிடிக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு அவர் அழகான ஸ்பீச் கொடுக்கவுமே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. இருந்தாலும் அதை காட்டிக்கிறது இல்ல. ஹீரோ நான் தனியா வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட, நான் சரியா தானே பேசினேங்க? ரொம்ப நல்லா பேசினேன், சரியாவும் பேசினேன். கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்கிறது அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தாவே தெரிஞ்சது. அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த புல்தரையில சாஞ்சுக்க, ஜுனா நானும் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா இன்னைக்கு உன்னோட ஸ்பீச் கேட்கவும் தான் நீ உனோட ஜாபை எவ்வளவு என்ஜாய் பண்ணி செய்யறங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் அன்னைக்கே சொன்னல எனக்கு என்னோட ஜாப்னா ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு இந்த ஹோட்டல் பிரசிடென்ட்ங்கிறத விட வேற எந்த வேலை செஞ்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க? என்னோட மினியேச்சர் ஒர்க் செய்யும் போது நான் என்னையே மறந்துடுவேன். அப்ப ஒரு நாள் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு காட்டுறீங்களாங்க? அது என்னோட பிரைவேட் பிளேஸ், அங்க அவ்வளவு சீக்கிரம் உனக்கு என்ட்ரி கிடைக்காதுங்கிறான். ஹீரோ கிட்ட பேசிட்டு வரவும் ஹீரோன் டயர்டா அப்படி சோஃபால சாஞ்சு தூங்கிடுறா. ஈவினிங் ஆகும், அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால், உன்னோட கபோர்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க, இவ்வளவு போய் ஓபன் பண்ணி பாக்குறா, அங்க அழகான டிரெஸ் இவ போட்டுக்கிறக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் உனக்குதான் ஜூனா. ரெடி ஆயிட்டு 10 minutesல இந்த ஹாலுக்கு வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இவ்வளவு டிரெஸ் அப் பண்ணிட்டு அவன் சொன்ன ஹாலுக்கு போறா. ஒரு ஸ்பெஷல் டேட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட் தான் அங்க நடந்திருக்கும். இவனே கையை பிடிச்சு அவளை கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க ஜூனாங்க, என்ன புதுசா இதெல்லாம் சொல்றீங்க, நான் ஒரு மாதிரி வெக்கப்பட, நான் உண்மையை தான் சொல்றேன், சோ நீ காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாங்கிறான். அவ சிரிச்சுட்டே, நீங்களும் இங்க எனக்கு வந்ததுல இருந்து நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ்ங்கிறா. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நானே தான் விருப்பப்பட்டு செஞ்சேங்க. இவ் ஒன்னே, நானும் உங்கள்ட்ட ஒண்ணு கிளாரிஃபை பண்ணணும். நேற்றுக்கு நேற்று என்கிட்ட கேட்டீங்கல்ல, உண்மைதான், நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்கிறனாலதான் நான் டக்குன்னு உங்களை என்னோட ஹஸ்பண்டா அடையாளம் காட்டினேன். இப்ப யோசிச்சு பார்த்தா உங்களோட ஸ்டேட்டஸ நான் யூஸ் பண்ணிருக்கேன் தான் அர்த்தம். வேற எனக்கு என்ன சொல்றேனே தெரியல, ஏதாச்சும் நான் சொன்னா கூட அது சரியோ தப்போன்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. நான் என்ன பேசுறதுங்க, நீ எதுவும் பேச வேண்டாம். அவ பக்கமா வந்து, அப்படி பார்த்தா நீ எப்படி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டதோ ஃபீல் பண்றியோ அதே மாதிரிதான் நானும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உன்னையும் யூஸ் பண்ணிருக்கேன். இல்ல, நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு நினைக்கல. எப்ப நீங்க அந்த ஷென் முன்னாடி வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தைரியமா வந்து ஒத்துக்கிட்டீங்களோ அப்பவே உங்க மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தான் செல்ஃபிஷ்னு அவ சொல்லும் போதே அவ கண்ணுல கண்ணீர் தேங்கிட்டுதான் இவன் தொடச்சு விட்டுட்டு, நானும் முட்டாள் இல்ல ஜுனா, என்ன அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏமாத்த முடியாது. நீ என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னல, அதுல உள்ள உண்மை எனக்கு புரியும். போன முறை நம்ம புயில இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணம்ல, அதுதான் இத்தனைக்கும் காரணம். இனி நம்ம உண்மையா இருக்கலாமா? நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவியாங்க. அவ்வளவு சரியும் தலையாட்டவும் இவன் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போவானா? அவர் செகண்ட் ஸ்டாப் பண்ணி, வேண்டாம், இந்த
முறை இன்னும் ஸ்லோவா நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பிளீஸ் நான் உனக்கு கெஞ்சுற மாதிரி பார்க்க அவனும் சிரிச்சுட்டே சரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்லோவாவே போலான்னு அவ கைய பிடிச்சிட்டு சிரிக்க பதிலுக்கு அவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஷெரின் வந்திருக்கா. ஷெரின்க்கு எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் இங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். சான் மூலமா தான் அவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். இங்க வந்தவ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத ஆரம்பத்துல இருந்து கேட்டிருக்கா. இவ ஹீரோட அத்தை எல்லாம் சைலண்ட் வில்லிகளா இருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடிவு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.